மாட்டேங்கிறதுரி. கையும் கழகமா புடிச்சிருக்காரு ஏட்டையா. இந்த கேச ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டானே அந்தோனி. இந்த அந்தோனிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு செல்வாக்கா? அவனை பத்தி அர்த்தாத்மா சொல்லிருக்கா, நிறையவே சொல்லிருக்கா. ரொம்ப பொல்லாதவனா? ஆமா, நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறேன்? நான் மட்டுமா போன? ஒரு பெரிய கூட்டமே போச்சுறீங்க. சொல்றேன், கோச்சப்படாது. அந்த மாதிரி கூட்டத்துல நமக்கு என்ன வேலை? நீ சொல்றது வாஸ்தவம் தான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன், நான் தான் அந்த பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணேன்னு கேச எம்பக்கம் திருப்பி விட்டுருப்பாளுங்க. மிரண்டு போய் ஓடி வந்துட்டேன். அதுக்குத்தானே பெரியவா எல்லாம் சொல்லுவா, துஷ்டால கண்டா தூர விலகுங்க. அவளுக்கு என்ன, சொல்லிட்டு போயிட்டா நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அந்த காலத்துல துஷ்டர்கள் எல்லாம் கொஞ்சமா இருந்தா தூர விலகி வர முடிஞ்சது. இப்ப எங்க பார்த்தாலும் துஷ்டனா இருக்கானுங்க. உங்க அப்பாட்டா லெட்டர் வந்ததோ? இல்லடே, சௌக்கியமா இருக்காரா மாப்பிள்ள? ஒரு வாஞ்சே விசாரிச்சேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதான் பரிகாசமும் ஜாஸ்தியா இருக்கு. நானும் இதுக்கு பதில் சொல்றேன், இருட்டதுக்கு அப்புறமா சொல்றேன். பாகியே சைக்கிள் ஓட்ட தெரியாதவள ஏண்டா சைக்கிள் ஓடுறீங்க? அட ஏட்டையா, என்ன ஏட்டையா, இந்த இருட்டுல தனியா ஏதாவது சின்ன வீடு இல்ல? உங்க பொண்டாட்டி கூட கோச்சிட்டு போட்டுதா கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உங்களுக்கு இல்லையா? என்கிட்ட மோதலம்மா? மோதுனீங்களே, ஜெயிக்க முடிஞ்சதா? என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? நானும் உங்கள மாதிரி கிறிஸ்தவன் தானே, அந்த பாசம் கூட இல்லையே. நீ ஒரு கிறிஸ்தவனா? பாத்தியா, சிலுவ தங்கம், தங்கத்திலே சிலுவை போட்டிருக்க. என்ன பார்த்து கேக்குற கிறிஸ்தவனான்னு? சிலுவைய தங்கத்துல போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மனச தகரமா வச்சிருக்கே. கடல் மேல நடந்து காட்டின ஜீசஸோட சிலுவைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னால தரையில கூட நடக்க முடியாதபடி தள்ளாடிட்டு இருக்கே. தரையில என்ன நடக்க முடியா? பாக்குறியா? எப்படி என்னட உன்னுடைய நட? ஒரு நாள் நிச்சயமா மாறும். தண்ணி போட்டு போறான் போல, தாறுமாறா பேசுறான். முதல்ல மது விளக்கு கொண்டு வர. என்னென்ன அது? ஏ பாகி, இங்கடே வந்தானே. ரொம்ப நல்லா இருக்க, நான் அங்க பசியோட காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன அத்தனை சுவாரஸ்யமா இங்க படிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, என்ன பெரியவா, ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளவு அழகா சொல்றா பாத்தியா. வெறும் சொல்ல அதுக்கும் மேல ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா கனக பூஷிதாம் வாக்கர்த்தா இவ சம்ருக்தோ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன கேளு, பார்வதி பரமேஸ்வரன் விஷ்ணு லட்சுமி வா முன்னிலையில தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்க மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்கிற. எவ்வளவு அழகா சொல்ற பத்திய பெரியவாள்லாம். எங்க பெரியவாளும் சொல்லியிருக்கானே, பசிக்கிறத மந்திரம் படிக்கப்படாதுன்னு. ஆத்துக்காரி கூப்பிடுறத சமத்த பின்னோடய வந்துடணும், எனக்கு ரொம்ப பசிக்கிறதும். அதுவும் வாஸ்தவம் தான். கிளம்பு. மைனர், நம்ம கிராமத்துல வயசு பொண்ணுகளே இல்ல. வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. நாமெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கும்ல, அதனாலதான். வணக்கம் வணக்கம். போன மாசம் தாலும் மெலிஞ்சிருந்தானே, இப்ப எப்படி பெருத்திருக்கான்? அவனும் அரசியலுக்கு வந்து தான் போட்டுருக்கு. சௌக்கியமா? என்ன குடும்பத்தோட பொறுத்த மாதிரி இருக்கு? பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இவர் தான் நம்ம கோயிலுக்கு புதுசா வந்திருக்க குருக்கள். இவர் தெரியுமா? ஐயோ, பெரியவாளை தெரியாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? பூஜையெல்லாம் எப்படி நடக்குது? எப்பவும் போல. வருமானம்? அது ஓரளவுக்கு. என்ன வருமானம்னு சொன்ன இழுக்கிறீரு? இந்த வருஷம் திருவிழாவில புண்ணக்குடி வைத்தியநாதன் நாகேஸ்வரம் பிச்சு வாரு பிச்சு. போன வருஷம் கேட்டனே மதுரையில நல்லா வாசிக்கிறாரியா. அப்புறம் அந்த வளையபட்டி சுப்பிரமணியம் இல்ல, அந்த ஆளு டான்ஸ். பாகிரதி, பாகி சொல்லுங்க. நான் இத்தனை வருஷமா பகவானுக்கு பண்ண பூஜை எல்லாம் வீண் போலடி. அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா, உன்ன மாதிரி ஒரு புதையல எனக்கு ஆத்துக்கறியா கொடுத்திருப்பார்.
ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. இல்லடி, நம்ம சாகர வரைக்கும் இல்ல இல்ல, சாவுக்கு அப்புறம் கூட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாள், அதுல கூட நம்ம பிரியப்படாதீ. ஒரு காரியம் பண்ணுங்க, பூஜை பண்றத பகவான் கடல எதையும் போட்டு வைங்க, சரியா? இருக்கண்ணா, கதவெல்லாம் சாத்திட்டு வரேன். என்ன வார்த்தை இதெல்லாம்? இல்லடி, இவ்ளோ பெருசா போட்டிருக்கியே, அசப்பல என் கால் மாதிரி இருக்கு. என்ன கிருஷ்ணர், என்ன இந்த காலத்துல ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்ந்தவரா? சோனியா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல கோகுலத்துல வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால கொழுவிழா இருக்கேன். இருக்கு அவ்வளவுதான் இவ்வளவு வருஷத்துல இந்த மாதிரி காலம் நான் பார்த்ததே இல்ல. அந்த பேருங்க கோலம் நல்லா இருக்கா? கிருஷ்ணர் கால் நல்லா இருக்கு, கோலம் நிஜமாவே நல்லா இருக்கு. பரியாசம் பண்றேன்னா போங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் இதையே சொல்லுறேன். கோயிலுக்கு போறேன், பாண்டி ஆடினே போறேன். போற மாதிரி விழுந்து வைக்க போறேன். புதுசா பகல்லையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே.